ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு 10 வகை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் பார்க்க போறோம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது சாக்கோ பீனட் பட்டர் சாண்ட்விச். இது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட், ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நான். இதை நல்லா பிடிச்சிடலாம். இதோட ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். சப்போஸ் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். திருப்பி நம்ம அரைக்கணும், அதனால் இதை வந்து பல்ஸ் மோடில் வைக்கக்கூடாது. ரெகுலராக நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு செகண்ட் டைம் அரைச்சிட்டு வரும்போது இந்த மாதிரி நமக்கு பீனட் பட்டர் கிடைக்கும். இது பத்தாது, அதனால் திருப்பி நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கண்டினியூஸாக போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி அரைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு வெண்ணெய் மாதிரி நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த மாதிரி அப்போ தான் நமக்கு ரொட்டியில் தடவுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இதிலேருந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நமக்கு சாக்கோ பீனட் பட்டர் தேவை, அதனால் இந்த பீனட் பட்டரோட நான் கொஞ்சமாக கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வெறும் பீனட் பட்டரே போதும் அப்படின்னா நீங்கள் அதோட விட்டுடுங்க. இந்த சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கோகோ பவுடர் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிருக்கும். இது கடையிலலாம் ரொம்ப காஸ்ட்லி. நம்ம வீட்லேயே நம்ம மிக்சியிலேயே அரைச்சி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ரொம்ப செலவெல்லாம் இல்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சாக்கோ பீனட் பட்டரை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு இரும்பு கல்லை அடுப்பில் வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து வீட் ப்ரெட்டு எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வீட் ப்ரெட்டு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். ஜாம் எல்லாம் தடவுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பீனட் பட்டரை வந்து தடவி சாப்பிட்டோம்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஏற்கனவே வேர்க்கடலையில் ஸ்வீட் இருக்கும், அதனால் ரொம்பவும் ஸ்வீட் சேர்க்க வேண்டாம். நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டை எடுத்து நல்லா இந்த மாதிரி தடவிக்கலாம். ஒன் சைடு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 இல்லைன்னா 3 சாண்ட்விச் சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். சப்போஸ் இதோடு நீங்கள் ஏதாவது வெஜிடபிள் ஆட் பண்ணுறதுனா இருந்தால் கூட நீங்கள் ஸ்வீட் கார்ன்லாம் ஆட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் அபாரமாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு சாக்கோ பீனட் பட்டர் சாண்ட்விச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அபாரமாக இருக்கும். இப்போ நம்ம புதினா பரோட்டா பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் நெய் விட்டுருக்கேன். நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கழுவி வச்ச புதினா இலையை சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கோதுமாவை எடுத்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த புதினா மிக்சரை போட்டுடலாம். இப்போ நான் வெதுவெதுப்பான தண்ணியில் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சிக்கிறேன். இதை நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, கொஞ்சமாக மாவு எடுத்துடலாம். இந்த புதினா பரோட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெகுலராக சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
இதை மாவை நல்லா சுருட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக கோதுமாவை தொட்டு நம்ம இட ஆரம்பிச்சிடலாம். இது நமக்கு லேயர் லேயராக கிடைக்கும். இதுக்கு வந்து சாகி பன்னீர் ரொம்ப நல்லாயிருக்கும், பெஸ்ட் காம்பினேஷன். இப்போ ஒரு கல்லில் நம்ம இட்ட சப்பாத்தியை சுட ஆரம்பிக்கலாம். நான் இதுக்கு நெய் விட்டுருக்கேன், நெய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்டடாக நல்லாயிருக்கும் இந்த புதினா பராத்தா. நமக்கு சீக்கிரமே ரெடி ஆயிடுச்சு. சாகி பன்னீர் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்பாத்தி சைட் டிஷ்ஷை பார்த்துக்குங்க. கடாய் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக வச்சுடுங்க. இப்போ நான் எள்ளு போடுறேன், அது போட்டவுடனே நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போது பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கடலை பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். கூட மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமா ஆகணும். இந்த ஸ்பைசி கார கொழுக்கட்டைக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு கப்பில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போது அதே கடாய் எடுத்துக்கலாம், தண்ணி விட்டுக்கலாம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப லைட்டாக இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சளிச்சு வச்ச அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிம்மில் வச்சு நல்லா மெதுவாக இலக்கி கொடுங்க. அப்போ தான் கட்டியெல்லாம் தட்டாமல் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா மாவும் ஒன்று திரண்டு வரும். நமக்கு நல்லா மாவு வெந்துடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு வச்சிடணும். யூஸ் பண்ணும்போது எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா காஞ்சி போயிடும். நம்ம இப்போது இந்த கொழுக்கட்டையை சின்ன சின்ன உருண்டைகளாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தொட்டு உருட்டிக்கலாம். இதை நம்ம குக்கரில் வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சிடலாம். இப்போ இதை இட்லி தட்டில் வச்சு குக்கரில் வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் ஐலியும் 5 நிமிஷம் சிம்லியும் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ தாளிப்புக்கு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் பொடி பண்ண பொடி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும்.
இப்போ வேக வச்ச கொழுக்கட்டையை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி குடுக்கலாம். அப்போ அந்த பொடி எல்லாம் கொழுக்கட்டை மேலே கோட்டிங் மாதிரி நல்லா வந்திருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மேலே தேங்காய் துருவல் போட்டு அலங்கரிச்சிடலாம். நமக்கு கொழுக்கட்டை தயாராயிடுச்சு. வெள்ளை அவல் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து அவல் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில். இது வந்து ரொம்ப தின்னான ஒரு அவல், அதனால் ஈஸியாக தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி வடிகட்டிடணும். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிகட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம், அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். வெள்ளை பாகு எடுக்கிறதுக்காக இப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இப்படி இலக்கி விட்டுட்டு இதை வடிகட்டிடலாம். இப்போ இந்த அவல் ரெசிபிக்கு வந்து திக் அவலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே தின் அவல் எடுத்திருக்கேன். ஈஸியாக அதை நனைச்சிட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு உடனே இந்த ரெசிபி பண்ணிடலாம். திக் அவலாக இருந்தால் நீங்கள் அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பண்ணுங்கள். இப்போது நம்ம வடிகட்டிடலாம். சுத்தமான வெல்லம் தயாராகிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி கம்பி பதம் வர வரைக்கும் இலக்கி விடலாம். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருந்த அவல சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இலக்கி விட்டாச்சு. எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு தயாராயிடுச்சு ஸ்வீட் அவல். இப்போ கொஞ்சமாக ஏலத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு முந்திரி தாளிச்சு கொட்டிடலாம். கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சிடுச்சு. நம்ம முந்திரி திராட்சை என்ன தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம அந்த இனிப்பு அவல்ல போட்டுடலாம். ஆலு பராத்தா. உருளைக்கிழங்கை வச்சு எப்படி பராத்தா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நான் வெதுவெதுப்பான தண்ணி விட்டுருக்கேன் மாவு பிசையறதுக்காக. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். Thank you.
இந்த மாதிரி சுடு தண்ணில நம்ம மாவு பிசைஞ்சோம்னா சாஃப்ட்டா இருக்கும் சப்பாத்தி இதுக்கு ஆயில் எல்லாம் போடணும்னே அவசியம் இல்ல உங்களுக்கு வேணும்னா இந்த டைம்ல நீங்க கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சி வெச்சிரலாம் வாசனைக்காக நான் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிறேன் இன்னும் சாஃப்ட்டா இருக்கும் அதுக்காக மாவு காஞ்சி போகாமையும் இருக்கும் இப்படி பிசைஞ்ச மாவை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வெச்சிரணும் மூடி போட்டு மூடி வெச்சிரலாம் இப்போ ஸ்டஃப்பிங் செய்யிறதுக்காக நான் இங்க உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன் இதுல நிறைய மண் இருக்கும் அதுக்காக தண்ணி விட்டு நல்லா கழுவிடலாம் கழுவின உருளைக்கிழங்க குக்கர்ல 3 விசில் வெச்சி நல்லா வேக வெச்சி எடுத்துறலாம் அது இப்படி மசிச்சி வெச்சுக்கலாம் फोर्क इलेना स्पून इन्नु कुड़ी नला मसिच्चिकलां इप्पो इदले जीरकत्ते पोड़ी पन्नी वेच्चिरंद जीरकत्तूल आड़ पन्नी इरुकें कलंदु विट्टुकलां इंद जीरकत्तूल इंद पराताक्कु नल्ला उरु वासनीय कोड़ुकों इप्पो गरम मसाला सेत्तुक्कलाम इदे मिक्स पन्निक्कलाम इंद उर्लकिळंगुल कोंजम कूडि तण्णी इरुक्क कूडादु नल्ला मसिच्चिक्कलाम मिळगत्तूळ आड पन्निक्कलाम नल्ला मिक्स पन्नि वेच्चिक्कलाम कट्टी इलाम नल्ला मिक्स पन्निक्कलाम इप्पो ओरु पात्रम एडुत्तुक्कलाम इदुल कोंजम एण्णै विट्टुक्कलाम एण्णै नल्ला काञ्चिडुच्चि इप्पो कोंजमा जीरकम पोट्टुक्कलाम வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இங்க 3 வெங்காயம் எடுத்துர்க்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ ஜிஞ்சர் garlic ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே நம்ம காரத்துக்கு மிளகு தூள் ஆட் பண்ணிருந்தோம் கரம் மசாலா ஆட் பண்ணிருந்தோம் இப்போ ஒரே மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஒரு mix பண்ணி திருப்பி மூடி போட்டு 2ல இருந்து 3 நிமிஷம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக மூடி வைக்கிறேன் சூடாவும் சாப்பிடலாம் ஆறுனாலும் இந்த பராத்தா நல்லா தான் இருக்கும் இப்போ நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம mix பண்ணி வச்ச இந்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணும்போது கொஞ்சம் இருந்த தண்ணி எல்லாம் வத்தி நமக்கு எல்லாம் கரெக்ட்டா ஆயிடும் உள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இதுக்கு சைடு டிஷ் தனியா எதுமே பண்ண வேண்டாம் இப்போ கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு
ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக பண்ணிக்கலாம். மாங்காய் தொக்கும் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லனா தயிர் வெச்சும் சாப்பிடலாம். இப்போ நம்ம பெரிய பெரிய உருண்டைகளா இத உருட்டிக்கலாம். மேல் மாவு இது ஸ்டஃப்பிங்கோட கொஞ்சம் பெருசா இருக்கட்டும். நமக்கு 2 கப் வந்து ஒரு 6 ல இருந்து 7 உருண்டை கிடைச்சது. இப்போ ஒரு மாவு எடுத்து சப்பாத்தி கல்ல வெச்சலாம். கொஞ்சோண்டு கோதுமை மாவு தூவிக்கலாம். அப்பதான் சப்பாத்தி கல்லல ஒட்டாம வரும். இப்போ சப்பாத்தி இட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் பெருசா இட்டுக்கலாம். இப்போ ஒரு உருண்டையை எடுத்து அதை நல்ல தட்டி இப்படி உள்ள வைக்கலாம். அப்பதான் எல்லா இடத்துலயும் சீரா பரவும். அந்த ஸ்டஃப்பிங் இந்த மாதிரி நல்லா மூடி வெச்சிரலாம். நல்லா கவர் பண்ணிரலாம். கொஞ்சமா கோதுமை மாவு தூவிக்கலாம். இப்போ மெதுவா சப்பாத்தி மாவு எடுத்து பராத்தா இட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. பாருங்க ஸ்டஃப்பிங் எதுவுமே வெளிய வர கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இப்ப காஞ்ச கல்லுல பராத்தா போடலாம். இப்ப சப்பாத்திய திருப்பி போடலாம். திருப்பி போடும்போது கேர்ஃபுல்லா போடுங்க. இப்போ இங்க வந்து நான் ghee எடுத்துர்க்கேன். உங்களுக்கு நெய் பிடிக்கலனா எண்ணெய் ஊத்தியும் நீங்க பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் வெறும் இந்த ஆலு பரோட்டாவோட சாஸ் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். எல்லார் வீட்லேயும் கம்பல்சரியாக உருளைக்கிழங்கும் இருக்கும், கோதுமாவும் இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மீடியமில் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி கோல்டன் கலரில் நமக்கு பராத்தா கிடைக்கும். பார்த்து பக்குவமாக எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கப்பில் தயிர் எடுத்திருக்கேன். இதில் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தயிர் வச்சும் இந்த ஆலு பரோட்டாவை சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கலந்து விட்டுக்கலாம். ரவா பொங்கல் பார்க்க போகிறோம். முதல்ல பாசி பருப்பை எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் வந்து அது குக்கரில் ஈஸியாக வேகும். பாசி பருப்பை நல்லா குழைவாக 3-4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாசி பருப்பை வேக வைக்கும்போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். அடுத்து நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் வெஜிடபிள் ஆயில் விட்டுருக்கேன். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நெய் கூட விட்டுக்குங்க. நான் இப்போ இங்கே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நம்ம ஒரு ஒரு பொருளாக தாளிச்சிடலாம். முதல்ல பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். துருவிய இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சியோட வாசனை இந்த பொங்கலுக்கு ரொம்ப நல்ல சுவையை கொடுக்கும். நம்ம அடுத்து முந்திரியை ரெண்டாக மூணாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ மிளகையும் ஜீரகத்தையும் நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரவையை இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ரவையை நல்லா வதக்கிடலாம். ரவையை வேக வைக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கலாம். இப்போ நல்லா ரவை தண்ணியில் குழைவாக வேகணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரவா பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இதை ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப அபாரமாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா குழைவாக இந்த மாதிரி வேக வைக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். டைமில் நம்ம நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் எவ்வளோக்கு எவ்வளோ விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக ரவா பொங்கல் தயாராயிடுச்சு. இதை தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பொட்டேட்டோ போகா பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் வந்து அவல் எடுத்திருக்கேன். இது வந்து தின் அவல். இது ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. அதனால் ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணியை மட்டும் இருத்து வச்சிடலாம். இப்போ தண்ணி இருத்து வச்சுருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த அவலுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கடுகு போட்டுக்கிறேன். உளுத்தம் பருப்போட நான் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது வந்து தோல் நீக்கிய வேர்க்கடலை. கொஞ்சம் சிவப்பாக மாறுற வரைக்கும் வதக்கிடலாம். துருவிய இஞ்சியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்.
பச்சை மிளகாவை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியை மிக்சியில் அடித்து நல்லா பியூரி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், இப்போ சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போது தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சோன்னா கலர் மாறாமல் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப குழையக்கூடாது, அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணியை இறுத்து வச்சிருந்த அவலை சேர்த்துக்கலாம். இந்த அவலில் ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சுட சுட நமக்கு அவல் உப்புமா தயாராகிடுச்சு. உருளைக்கிழங்கு அவல் உப்புமா. இப்போ இது மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெயை நான் வந்து விட்டுறேன். இது மேலே நான் மாதுளை தூவி விட்டுறேன். ஃப்ளப்பி பூரி பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போது கோதுமை மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக கையால் பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பூரி மாவு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி பூரி மாவு பிசைஞ்ச உடனே போட்டு எடுத்துடணும், அப்போ தான் நமக்கு நல்லா பூரி உப்பி வரும். இப்போ சப்பாத்திகள் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக மாவை உருட்டிக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவை தொட்டு தொட்டு நம்ம பூரி இட ஆரம்பிச்சிடலாம். பூரி இடும்போது ரொம்பவும் மெலிசாக இடக்கூடாது, அதே டைம் திக்காகவும் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். அப்போ தான் பூரி வந்து ஈஸியாக பொங்கும், நல்லா அழகாக உப்பி வரும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காயணும், அதுதான் இந்த பூரி வந்து உப்பி வர்றதுக்கு ஒரு சீக்ரெட்டான டிப்ஸு. இப்போ பூரி போட்டோடனே இவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளப்பி பூரி நமக்கு கிடைக்கும், ரெட் கலரில் மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம பார்த்து செய்யணும். கலர் வந்து அழகாக சேஞ்ச் ஆகும். இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். சின்ன டிப்பு, பூரி மாவு பிசைஞ்சவுடனே பூரி போட்டு எடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஃப்ளப்பி பூரி கிடைக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ரவா ஊத்தப்பம் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் தயிர் எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் புளிச்ச தயிர் இது இதோட நான் கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதனால இப்போ நான் ரவை போட்டுக்கிறேன் இப்போ இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இத நல்லா அரைச்சிட்டு வந்தலாம் இப்போ கொஞ்சம் கெட்டியா இருக்கு மாவு நம்ம ஊத்தப்பம் ஊத்துற பக்குவத்துக்காக தண்ணி போட்டு கொஞ்சமா கலந்துக்கலாம் பாத்து கலந்துக்கங்க ரொம்ப தண்ணியா இருந்தா ஊத்தப்பம் வராது அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு ஊத்தப்பம் பதத்துக்கு நம்ம இந்த மாவை கொண்டு வந்தலாம் இந்த பக்குவத்துக்கு இருக்கட்டும் மாவு அப்பதான் ஊத்துப்பம் வந்து நமக்கு நல்லா வரும் இத ஒரு 25 நிமிஷம் வெச்சிரலாம் ஓரமா இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதுல எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு தாளிச்சிரலாம் உளுத்தம் பருப்பு தாளிச்சிரலாம் கட் பண்ணி வெச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இத 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம் தினமும் இட்லி தோசை செய்யறதுக்கு ஒரு சேஞ்சுக்கு இந்த ரவா ஊத்தப்பம் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதான் வெங்காயம் ஈஸியா வதங்கும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வெச்ச கேப்சிகம் சேர்த்துக்கலாம் இந்த ஊத்தப்பத்துக்கு நமக்கு ஒரு நல்ல சுவையை கொடுக்கும் அதனால நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ சின்னதா கட் பண்ணி வெச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் 2-3 நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ கல்ல ரெடி பண்ணிரலாம் இரும்பு கல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு ரெடி பண்ணிரலாம் இப்போ மாவு விட்டுக்கலாம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பியா வரணும்னா கொஞ்சம் ஹையில வெச்சிட்டு சிம்ல வெச்சுக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் இந்த ரவா ஊத்தப்பம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரவையில செஞ்ச மாதிரியே இருக்காது நார்மல் ஊத்தப்பம் டேஸ்ட் கிடைக்கும் இதுக்கு சட்னி சாம்பாரோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பிரெட் உப்புமா பார்க்க போறோம் பிரெட்ல எப்படி உப்புமா பண்றதுன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஜார்ல தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோட பச்சை மிளகாவையும் சேர்த்து மிக்ஸில அரைச்சிடலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதுல நான் கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன் கொத்தமல்லி விதை மிளகு ரெண்டுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி மிக்சியில பொடிச்சிடலாம் இந்த பிரெட் உப்புமா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எல்லா காய்களையும் வச்சு நம்ம பண்ணும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம இப்போ சோம்பு போட்டு தாளிச்சிடலாம்
சோம்பு வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கடுகு போட்டுக்குங்க. இப்போது துருவிய இஞ்சி சேர்த்துக்கலாம். சோம்பு வாசனை இந்த உப்மாக்கு தனி டேஸ்ட் கொடுக்கும். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ரோஸ்ட்டாக வதங்கணும், அதனால் ஒரு 2-3 நிமிஷம் இலக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் விருப்பப்படுற ஒரு உப்புமா இது. இப்போ இதோட கட் பண்ணி வச்ச குடமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம துருவிய கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதோட பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை பட்டாணி நமக்கு நிறைய கிடைக்கும், அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் நான் இங்கே பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே அது நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளி மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம். விழுதை சேர்த்து நல்லா 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். தினமும் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு புதுசாக டிஃபன் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்த இந்த பொடியை சேர்த்துக்கலாம். மிளகு வாசனை இந்த உப்புமாக்கு தனி சுவையை கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை பட்டாணி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு சிம்மில் வச்சு இதை வேக வச்சிடலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிடலாம். நான் இங்கே பீட் பிரெட் எடுத்துருக்கேன், கோதுமை ரொட்டி. அதை எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த பிரெட் உப்புமாக்கு நான் 6 பிரெட் ஸ்லைசஸை டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே மசாலா நல்லா வதங்கிடுச்சு, பட்டாணியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். வாசனைக்காக நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த உப்புமாக்கு கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கினா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட்டை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். நிமிஷத்தில் இந்த பிரெட் உப்புமா ரெடி ஆகிடும். என்ன காய் கிடைக்குதோ அந்த காய்களை சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அபாரமாக இருக்கும். நமக்கு சுட சுட பிரெட் உப்புமா தயாராகிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.